வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு டெலிஷியஸான ரெசிபிஸ் அண்ட் சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்றதுக்காக நம்ம செஃப் மகேந்திரன் அவர்கள் ரெடியா இருக்காங்க. செஃப் கிட்ட பேசலாம் அண்ட் நீங்களும் உங்களுக்கு எந்த விதமான ரெசிபிஸ்ல டவுட் இருந்தாலும் நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் செஃப். வணக்கம். எப்படி இருக்கீங்க செஃப்? சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் செஃப். சோ இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போறீங்க? இன்னைக்கு உலக பிரசித்தமான ஒரு பால் பாயசம், அதாவது அம்பலப்புழ பால் பாயசம் அப்படிம்பாங்க. ஓகே. கேரளால அம்பலப்புழான்னு ஒரு கோயில் இருக்கு, கிருஷ்ணர் கோயில். அந்த கோயிலுடைய பால் பாயசம் வந்துட்டு பயங்கர ஃபேமஸ். அதுக்கு பின்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரி விஷயங்கள்லாம் இருக்கு. சோ அதுல ஒரு சிலதை தான் இன்னைக்கு நம்ம நேயர்களோட ஷேர் பண்ணுவோம். நிறைய பேர் கேட்பாங்க இந்த கோவில்ல நான் இந்த புளியோகரை சாப்பிட்டேன், இந்த கோவில்ல இந்த பிரசாதம் சாப்பிட்டேன், நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி அதாவது திருப்பதி லட்டு எப்படி ஃபேமஸோ அது மாதிரி அம்பலப்புழ பால் பாயசம் ஃபேமஸ். ஓகே செஃப். சோ அத தான் இன்னைக்கு நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்க போறோம். சூப்பர் செஃப். சோ அம்பலப்புழ பால் பாயசம் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அதாவது ஏன் அந்த கோயிலில் வந்துட்டு பால் பாயசத்தை பிரசாதமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அந்த நாட்டை ஆண்டுட்டு இருந்த மன்னர் அவருடைய பேரே வந்துட்டு ஒரு பெரிய பேர். ஸோ அதாவது செம்பகச்சேரி பூராடம் திருநாள் தேவநாராயணன் தம்புரான் அப்படிங்கிறதான் அவருடைய பேர். ஸோ அப்போ அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலத்தில், அதாவது ஒரு 15-17 நூற்றாண்டுக்குள்ளே கட்டப்பட்டதாக நம்பப்படுது. ஸோ அப்போ வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு ஒரு முனிவர் வேஷத்தில் அங்கே வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். ஸோ அந்த ராஜா வந்துட்டு செஸ் விளையாடுறதுல பயங்கரமான ஒரு திறமசாலி. அப்போ இவர் கிருஷ்ணர் வந்துட்டு அவரை சோதிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்திருக்காரு. சும்மா வந்தவரை வந்துட்டு ராஜா என்ன பண்ணிருக்காரு, சாமி வாங்க உட்காருங்க நம்ம செஸ் விளையாடலாம், நீங்க தோத்த ஒண்ணு எனக்கு தர தேவையில்லை, ஆனா நான் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க கேட்கறத நான் தரேன் அப்படின்னு கொஞ்சம் தலக்கணமா அவர் பேசியிருக்காரு. சரின்னு அந்த முனிவர் என்ன பண்ணியிருக்காரு, கிருஷ்ணர் கூட கிருஷ்ணர் வேஷத்துல வந்து அந்த முனிவர் வந்துட்டு அவர் கூட செஸ் விளையாடி ஜெயிச்சிட்டாரு. ராஜாவுக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு. சரி நம்ம சொல்லிட்டோம் என்ன, அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப எல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் எனக்கு நீ பூர்த்தி பண்ணால் போதும். அதாவது நம்மளுடைய செஸ் போர்டு அதில் 64 கட்டம் இருக்கும். ஸோ ஒரு ஒரு கட்டத்துக்கும் ஒரு நெல் வீதம். அதை அதில் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய கட்டத்தை விட அதுக்கு அடுத்து வரக்கூடிய கட்டம் வந்துட்டு இரட்டிப்பாகணும், அவ்வளோதான். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கட்டத்தில் ஒரு நெல், அப்புறம் ரெண்டாவது கட்டத்தில் அது அப்படியே டபுள் 2 நெல், மூணாவது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 4 நெல், நாலாவது கட்டத்தில் 8 நெல், அஞ்சாவது கட்டத்தில் 16 நெல். இதே மாதிரி 64 கட்டத்துக்கும் வந்துட்டு எப்படி இரட்டிப்பாகுதோ அந்த அளவு நெல் எனக்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிறார். மேபி இது கேட்கறதுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளான விஷயம், ஒரு கை நிறைய கிடைக்க அள்ளிட்டு போயிடலாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது எவ்வளோ தெரியுமா வரும்? ஆக்சுவலாக 64வது கட்டத்தில் நீங்கள் அளந்து முடிக்கும் போது அது கோடிகளை எல்லாம் தாண்டி, அதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா 9 மில்லியன் டிரில்லியன் நெல் அங்கே வந்திருக்கும். அதாவது 9 மில்லியன் டிரில்லியன் நெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 போட்டு பக்கத்தில் ஒரு 11 போட்டு 6 அமர வீட்டில் உட்காந்து கேல்குலேட் பண்ணி பாருங்கள், அது எத்தனை கோடி எத்தனை மில்லியன் ட்ரில்லியனாக போகுது அப்படின்னு கோடிக்கு மேலே அதை கவுண்டே பண்ண முடியாது. ஸோ இந்த அளவான நெல் அவர் ராஜாவே அப்புறம் மிரண்டுட்டார், என்னடாது அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ நெல் வந்துட்டு அவங்களுடைய தானிய கடங்களே கிடையாது. அப்போது அந்த கடவுள் வந்துட்டு ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து அவர்கிட்ட சொன்னாராமா இந்த மாதிரி, ஸோ இது இப்போ எல்லாத்தையும் ஒரே நாளில் இமீடியட்டாக எனக்கு நீ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்தா. அப்போ இஎம்ஐங்கிறது அந்த காலத்திலே ஸ்டார்ட் ஆகிடுச்சாட்ருக்கு. ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டில் எனக்கு நீ கொடுத்தா போதும், டெய்லி என்ன பண்ண இந்த நெல்லிலேருந்து கொஞ்சத்தை எடுத்து எடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாயசம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பாயசம் வந்துட்டு வழங்கப்பட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கிறதா அந்த கோயிலுடைய ஐதீகம். இது இதே மாதிரி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் இருக்குது, அதை நாளைக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஓகே. சோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் இந்த கதை ஆக்சுவலா கேள்விப்பட்டிருக்கேன், பட் இதுக்காக தான் இந்த கதை வந்தது அப்படிங்கறது எனக்கு தெரியாது. சோ அது ரொம்ப சூப்பரா இருந்தது. சோ இப்ப நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் நம்ம பார்க்கலாம் யாருன்னு. வணக்கம். வணக்கம். சமைக்கவும் பேசவும் கற்றுத்தர புதிய தொலைக்காட்சியையும் கனிமொழியையும் செஃப் மகேந்திரன் வந்து வேளாங்கண்ணி சொல்றீங்க மேடம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு முதல் காலரா வேற பேசியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமா, எனக்கும் சந்தோஷம். அதாவது காலிஃபிளவர் மட்டன் குருமா அந்த பச்சைமலை எல்லாம் அரைச்சு போட்டு வைப்பாங்களா, அந்த எப்படி வைக்கிறேன்னு கேட்கணும். கண்டிப்பா சார், செஃப் இருக்காங்க பேசுங்க. சார் வணக்கம். வணக்கம் மகேந்திரன் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சோ என்ன குருமா கேட்டீங்க? அதாவது காலிஃபிளவரும் மட்டனும் பச்சைமலை அரைச்சு போட்டு வெள்ளை குருமா மாதிரி வைப்போம்ல, அது எப்படி வைக்கிறேன்னு? ஆமா, சோ காலிஃபிளவர் குருமா மட்டன் குருமா? காலிஃபிளவர் மட்டன் சேர்ந்து. சரி, நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே ஓகே. சரி, ஸோ இதில் மட்டன் வந்துட்டு நீங்கள் தனியாக வேக வச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா ரெண்டு ஒன்றா வேகும் போது காலிஃப்ளவர் வந்துட்டு உங்களுக்கு குழஞ்சிரும். ஸோ மட்டனை மட்டும் தனியாக வேக வச்சு வச்சுருங்க. அதுக்கடுத்து வந்துட்டு இதுக்கு மசாலா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, அதில் வந்துட்டு தேங்காய், துருவன தேங்காய், கேஷ்யூ நட்டு, அப்புறம்
கொஞ்சமா பட்டை கிராம்பு, ரொம்ப கம்மியான குவான்டிட்டி, ஏலக்காய் பட்டை கிராம்பு ரொம்ப கம்மியான குவான்டிட்டி. இது எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், லேசாக அதை வறுத்துட்டு அரைச்சிருங்க. அதில் பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு ஒரு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, ஒயிட் கலராகவே அது இருக்கட்டும். ஸோ இந்த பச்சை கலர் இந்த பேஸ்ட் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு போட்டுட்டு பூண்டு இஞ்சி போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் போடுங்க, மட்டன் அதில் சேர்த்துக்கோங்க, அந்த மட்டன் தண்ணி அதில் ஊற்றிருங்க. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துட்டு இந்த அரைச்ச பேஸ்ட் அதில் போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றிருங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த பிரைட்டாக இருக்கும் அந்த கலர். பால் ஊற்றலாம் இல்லாத தேங்காய் பால் ஊற்றலாம், உங்களுக்கு எது ஈஸியோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வச்சுட்டு ஒரு விசில் வச்சு இறக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, பயங்கர வாசனையாக வெள்ளை வெளியேறு உங்களுக்கு வந்துட்டு அந்த மட்டன் அண்ட் காலிஃப்ளவர் குருமா ரெடி. ஓகே, சூப்பரான ஒரு ரெசிபி கேட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அஞ்சலி. அஞ்சலி அம்மா எப்படி இருக்கீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் காலர் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க போலயே. ரெண்டாவது காலர் ஆட்டேன். ஆமா, எப்படி இருக்கீங்கம்மா? என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? மீன் வறுவல். மீன் குழம்பு எப்ப செய்ய போறீங்க? மீன் குழம்பு மீன் வறுவல் வாங்கி வச்சிருக்கேன், அதை பொரிக்கலாம்னு தான் கேட்டேன். ஓ, மீன் வறுவலுங்களா? கண்டிப்பா. என்ன மீன் வாங்கி வச்சிருக்கீங்க? பாப்லெட். என்னங்கம்மா? என்ன இஞ்சி எடுத்துக்கோங்க. பூண்டு இஞ்சி போட்டுட்டு அதில் வந்துட்டு கொஞ்சமாக தயிர், ரொம்ப வேண்டாம், கொஞ்சோண்டு பேருக்கு இத்தினோண்டு தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. பூண்டு இஞ்சி கொஞ்சோண்டு தயிர் லெமன் ஜூஸ் போடுங்க. அதில் வந்துட்டு கொஞ்சோண்டு அரிசி மாவு கொஞ்சோண்டு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மட்டும் போடுங்க. மிளகாத்தூள் போட்டுட்டு கருவேப்பிலையை நல்லா சாப் பண்ணி அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விதம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க அதில். இதை வந்துட்டு கொஞ்சம் திக்காக பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட்ஸ் போடுங்க. ஏன்னா பாம்ஃப்ரெட் வந்துட்டு பட்டையாக கொஞ்சம் அகலமாக இருக்கும் மீன், அதனால் கொஞ்சம் கோடு போடுங்க அதில். அதுக்கப்புறம் இந்த மசாலாவை அதில் நல்லா தடவி கொஞ்சம் நேரம் அதை அப்படியே காய வைங்க. வெயிலில் கூட காய வைங்க, இல்லை வீட்டுக்குள்ளேயே கூட ஒரு 1 hour அந்த மாதிரி நல்லா அது வந்துட்டு ஊறட்டும். அதுக்கப்புறமா அதை வந்துட்டு நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணாலும் சரி, அல்லது தவாவில் போட்டு எடுத்தாலும் சரி, இந்த ரெண்டு மெத்தடில் எப்படி பண்ணாலும் சரி, இந்த இது வந்துட்டு பயங்கர வாசனையாக, அதாவது கருவேப்பிலை பூண்டு இஞ்சி தேங்காய் எண்ணெய் பயங்கரமான ஒரு வாசனையா இருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷன், ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். கண்மணிமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கறேங்க. ஓகேம்மா, உங்க பேர்மா? என் பேர் ஈஸ்வரி. ஈஸ்வரி அம்மா, ஓகே ஓகேம்மா. சாப்பிட்டீங்களா? ஒரு வாரமா சாரே இல்ல எதுங்க வான்கோழிக்கு மட்டும்தான், அதாவது பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒயிட் மீட் அப்படிம்பாங்க. அதாவது அதனுடைய கறி வந்துட்டு வெள்ளை கலர்ல இருக்கும். அதே மாதிரி நாலுகால் பிராணிகளுக்கு எல்லாத்துமே வந்துட்டு மீட்டை வந்துட்டு ரெட் மீட் அப்படிம்பாங்க. ஆனால் வான்கோழியில் மட்டும்தான் இடுப்பு வரைக்கும் ஒயிட் மீட்டு, இடுப்புக்கு கீழே ரெட் மீட்டு. ஸோ உரிச்சிங்கன்னா மேலே வந்துட்டு அதனுடைய நெஞ்சு பகுதி இதெல்லாமே வெள்ளையாக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதி தொடை கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா சவப்பாக இருக்கும். ஒயிட் மீட் அண்ட் ரெட் மீட் இருக்கக்கூடிய ஒரே பிராணி உலகத்திலே வந்துட்டு வான்கோழி மட்டும்தான். ஸோ வான்கோழி வந்து நல்லா சின்ன சைஸாக வான்கோழி வாங்கிட்டு அதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பூண்டு இஞ்சி கொஞ்சோண்டு தயிர் கொஞ்சம் இது எல்லாம் போட்டுட்டு மட்டனுக்கு என்ன பண்ணுறோமோ அதே மாதிரியே பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அதனால் மட்டன் வேக வைக்கிற மாதிரி ஒரு சைடில் ப்ரெஷர் குக்கரில் போட்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தனியாக குக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக பிரியாணி பண்ணுற மாதிரியான மெத்தட்
இன்னும் இதில் வந்துட்டு கொஞ்சம் மசாலா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, பூண்டு, இஞ்சி, இது எல்லாத்தையுமே ஒன்றாவே வந்துட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் அரைச்சிடுங்க. ஏன்னா வான்கோழிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு லைட்டாக அந்த ஒரு இந்த ஸ்மெல் இருக்கும், அதனால் அது போயிடும். இந்த மசாலா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மசாலா அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி ஏலக்காய் பட்டை கிராம் போட்டு தாளிங்க. இந்த மசாலா போட்டு வதக்குங்க, தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா எல்லாமே போட்டுட்டு தயிர், மற்றபடி எல்லாமே வந்துட்டு ரெகுலர் பிரியாணிக்கான அளவு தான். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, இந்த கணக்கில் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. வான்கோழி பிரியாணி சூப்பராக வாசனையாக வரும். எங்க வீட்லயே நாங்க வான்கோழி எல்லாம் வச்சிருந்தோம் செஃப், கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. அது கத்துறது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு வந்து கத்தும், அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கோழி எல்லாம் நாங்க வச்சிருந்தோம். சோ வந்து பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு அவங்க கேட்ட உடனே. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. இன்னும் நான் பேசுறதே எக்குவா கேக்குது எனக்கு. வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஜெயந்தி மேடம், நான் அகமதாபாத்ல இருந்து பேசுறேன், குஜராத் அகமதாபாத்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, குஜராத்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிம்மா. அம்மா நல்லா இருக்கீங்களா? தேன்மொழி அம்மா. ஓ, ஞாபகம் வச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா, நன்றிம்மா. ரொம்பவே நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பரா ஒரு மீன் குழம்பு சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்கம்மா. சரி. ஸோ மீன் குழம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. எப்பயுமே மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுங்கள், போட்டு க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சியும் வந்துட்டு சாப் பண்ணிக்கோங்க. இஞ்சி இல்லைனா நில நிலமாக எடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி ரெண்டையுமே தனியாக வந்துட்டு ஒரு உரலில் போட்டு இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி போடாதீங்க, ஏன்னா இடித்து போட்டிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டே தனி. ஸோ எண்ணெய் ஊற்றுங்க, கடுகு தாளி, கடுகு போட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அந்த இடிச்சிருக்கிற பூண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நிறையா போடுங்க, கருவேப்பிலை போடுங்க. நல்லா இதை வதக்கிட்டு கொஞ்சம் நிறைய தக்காளி போட்டு அதை நல்லா வதக்கி அதில் வந்துட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு சைடில் அதை அப்படியே ஸ்லோவாக அதாகிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் வந்துட்டு நீங்கள் அரைக்கிறது என்ன பண்ணுங்கன்னா, தேங்காய் அது கூட வந்துட்டு கொஞ்சோண்டு சீரகம், வேறு எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை. தேங்காயும் சீரகமும் கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு இந்த மசாலா கூட அதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மசாலாலாம் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அது பச்சை வாசனெலாம் போனதுக்கு அப்புறமா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. குடம்புளி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க, இல்லை நம்ம ரெகுலராக நம்ம வீட்டில் நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறக்கூடிய புளி யூஸ் பண்ணாலும் ஓகே, ஏதோ ஒரு புளி தேவைக்கு நீங்கள் புளி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா மீனை வந்துட்டு அதில் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அதில் வைங்க. அப்படியே சாஃப்டாக வந்துடும், ரொம்ப அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதேமாதிரி இந்த மீன் குழம்பு இன்னும் மண்சட்டியில் வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். அதேமாதிரி செஞ்சு வச்சுட்டு குறைஞ்சது 1 மணி நேரமாவது அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க, அப்போ தான் அதனுடைய ஜூஸஸ் எல்லாமே மீன் அப்சர்வ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரேம்லதா மேடம், நான் போத்தனூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிம்மா. நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் உங்க கூட பேச. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, இன்னைக்கு லைன் கிடைச்சிருக்கு, உங்க கூட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம்மா. ஆமாங்க, செஃப் கிட்ட பேச முடியுங்களா? கண்டிப்பாம்மா, என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? செஃப் இருக்காரு, பேசுங்க. கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு அதுல வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு இஞ்சி, நல்லா பொடியா நறுக்கின இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அதுல வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாமே போட்டு, வரமிளகா, இதெல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றிடுங்க. சுற்றிட்டு அதை என்ன பண்ணுங்கள், அதை உருண்டையாக பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுத்துருங்க. இட்லி பானையில் வந்துட்டு ஒரு ஆவியில் வேக வச்சு அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து குழம்புக்கு வந்து தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் போடுங்க, தக்காளி போடுங்க, கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அதுவே கொஞ்சம் ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அதில் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் தூள், வேறு எதுவுமே தேவையில்லை. காரம் உங்களுக்கு, உங்கள் சாம்பார் தூளே நல்லா காரமாக இருக்குது அப்படின்னா சாம்பார் தூள் மட்டுமே போதுமானது. தேவைக்கு சாம்பார் தூள் போடுங்க. தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றிடுங்க.
ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி அந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க. ஏன்னா நம்ம அந்த உருண்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக திக் ஆகிடும். அதனால் இந்த குழம்பு நீங்கள் தண்ணியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆவியில் வேக வச்ச உருண்டை எடுத்து அதில் போட்டு சிம் பண்ணிக்கோங்க. இதில் கண்டிப்பாக கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். சிம்மில் வச்சுட்டு ஒரு 15-10 மினிட்ஸ் நீங்கள் அதை வச்சுருங்க. அப்படியே ஸ்லோவாக அந்த குழம்பு திக்காய் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு இது அகலமான பாத்திரம், அதாவது ப்ரெஷர் பேன் அல்லது அகலமான வடைச்சிட்டி அந்த மாதிரியான பாத்திரத்தில் பண்ணுங்கள். அந்த உருண்டைகள் உடையாமல் வரும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பருப்பு உருண்டை குழம்பு. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. நான் மாரியம்மா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சென்னாச்சிலேருந்து பேசுகிறேன். சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? உங்களுக்கு எண்ணெயில கரைஞ்சு போயிடுதுங்களா? அரிசி மாவுல வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதில் லிக்விடாக வச்சிடாதீங்க. கரெக்டான பதத்தில் கொஞ்சம் கெட்டியாக இப்போ சப்பாத்தி மாவு மாதிரியான பதத்தில் வந்துட்டு அதை பிசைஞ்சிட்டு ஒரு துணி போட்டு மூடி நல்லா காற்று போகாத மாதிரி ஒரு துணி மேலே ஒரு தட்டு போட்டு மூடி அதை நீங்கள் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் அது ஃப்ரிட்ஜிலே இருக்கட்டும். நீங்கள் அதில் சோடா உப்பு அந்த மாதிரி எதுவுமே போட தேவையில்லை, அது நேச்சுரலாகவே உங்களுக்கு அது புளிச்சு வந்துடும். ஸோ நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு ஒரு 4 நாள் அதை அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவி நீங்கள் அதை அப்படி தட்டுங்க. இல்லை அதிரசம் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உட்ல அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன சைஸில் நீங்கள் அந்த சென்டரில் ஹோல்ஸ் போட்டு போடுறீங்களா இல்லை தட்டி போடுறீங்களா எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப எண்ணெயும் குடிக்காது, உடஞ்சி உதிர்ந்தெல்லாம் போகாது. நீங்கள் சோடா உப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். புதுக்கோட்டையிலேருந்து பூமா, பூமா பேசுகிறேன். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் கிடைச்சது. நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோமா. நன்றிமா, இவ்வளவு நாள் ட்ரை பண்ணி எங்க கூட பேசுனதுல ரொம்ப ரொம்ப நன்றிமா. பேசுங்கம்மா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? சாதா புளி சாதம் எப்படி செஞ்சாலும் நாங்க அடிக்கடி கோயிலுக்கு போவோம். சரிங்கம்மா. புளி சாதம் எப்படி செஞ்சாலும் கெட்டு போயிருது, நல்லாவும் இருக்க மாட்டேங்குது, அதான் சாதா கேட்கணும். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம்மா. அதே மாதிரி தொடர்ந்து நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு சூப்பரா ஒரு புளியோதரை வந்துட்டு உங்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன், அந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்கம்மா. ஸோ புளியோதரைக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களோட சாதத்தை வந்துட்டு நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணிக்கோங்க. அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை குவான்டிட்டி நிறையா நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா சாப்பாடை வடிச்சிருங்க. ஸோ சாப்பாடை வந்துட்டு வடிக்கிறது என்ன பண்ணுங்கன்னா அந்த ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கக்கூடிய அந்த வடிக்கிற பாத்திரத்தில் ஃபுல்லாகவே ஊற்றிருங்க. அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடணும். அதேமாதிரி ரொம்ப குழையவும் நீங்கள் சாப்பாடு வச்சுருங்க. கரெக்டான பதத்தில் கரெக்டான வேக்காடில் நீங்கள் அதை எடுத்துருங்க. இந்த மாதிரி ரைஸை வடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து புளியோதரை காய்ச்சறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க. அதில் வந்துட்டு கடுகு போடுங்க, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு போடுங்க, 2 வரமிளகாய் கிள்ளி போடுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வேர்க்கடலை இதெல்லாமே போட்டுட்டு புளி அதில் ஊற்றி பெருங்காயம் சேர்த்துருங்க. இதை மட்டும் போட்டு தனியாக கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மேலே தூவுறதுக்கு ஒரு தனியாக ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தனியாக எடுத்துக்கோங்க, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் தனியாக எடுத்துக்கோங்க, மிளகு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு வேர்க்கடலை அதுலேயும் போட்டுக்கோங்க. இதெல்லாமே நீங்கள் எள்ளு போட்டுக்கோங்க, அதேமாதிரி கருப்பு எள்ளு. ஸோ இது எல்லாத்தையும் லேசாக வந்து வறுத்துட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா இடிச்சுக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா ஒரு 2-3 வரமிளகாய் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட அதை இடித்த பக்குவத்துக்கு நீங்கள் மிக்சியில் போட்டு லைட்டாக கரகரப்பாக நீங்கள் அதை சுற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சூடாக சாதத்தில் வந்துட்டு இந்த புளியோதரை இந்த லிக்விடை வந்துட்டு அதில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் இந்த தூள் அது மேலே தூவிட்டு அப்படியே பரட்டி பரட்டி கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக அமுத்தி அப்படியே வச்சுருங்க. ஃபுல்லாக ஈவனாக எல்லாமே வந்துட்டு அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறமா அதை நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சாதம் கெடாது. ஏன்னா சாதத்தில் ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும். புளி அதிகமான பிரச்சனை இல்லை, பட் சாப்பாடுனுடைய அந்த கஞ்சி ஈரம் இருந்தது அப்படின்னா கெட்டு போயிடும். ஸோ அது மட்டும் கவனமாக நீங்கள் வடிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சந்திரமோகன் மேடம். எங்கிருந்து கால் பண்ணுறீங்க சார்? நந்திவரம் கூடவாஞ்சேரியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள் நல்லா சமையல் பண்ணுவீங்களா?
மீன் ஊறுகாங்களா? மீன் ஊறுகாங்களா? சூப்பர் சூப்பர், கேட்கலாம். எனக்குமே தெரிஞ்சுக்கணும், பேசுங்க. சோ மீன் ஊறுகா பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சதை இருக்கிற மீனை பாத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய முள் இருக்கிற மீன் எடுக்காதீங்க, கொஞ்சம் பெரிய மீன் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு சதை பாகம் இருக்கும், முள் இருந்தா கூட முள் பெருசா இருக்கும். ஸோ ரொம்ப பொடி முள் இருக்கிறத வந்துட்டு நம்ம கொஞ
அதாவது ஒரு அகலமான ஒரு பேன், அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மீன் எல்லாம் அதில் போட்டு கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கோங்க. பொறிக்கிறதுனா உங்களுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிக்க வேண்டாம், ஏன்னா மீன் பொறிச்ச எண்ணெய் நீங்கள் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஊறுகாய்க்கு என்ன எண்ணெய் தேவையோ அதில் தான் பொறிக்க போகிறோம் மீனை, அந்த மிச்ச எண்ணெயில் தான் நம்ம ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், ஒரு பேனில் வந்துட்டு நீங்கள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மீனை போட்டு பொறிச்சு எடுத்து ஒரு இதில் வச்சுக்கோங்க, ஏன்னா அதனுடைய ஈரப்பதத்தை எல்லாத்தையும் நம்ம போக்கணும், அப்போ தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். இதை பொறிச்சு தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இஞ்சி பூண்டு வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை என்ன பண்ணுங்கள், எண்ணெய் ஊற்றுங்க, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு மிளகாத்தூள் போடுங்க, உப்பு போடுங்க அதில் தேவைக்கு. அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு வினிகர் ஊற்றிடுங்க, அதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அது லிக்விடாக இருக்கட்டும், எண்ணெய் நிறையா இருக்கணும், கொஞ்சம் வினிகர் சேர்த்துருங்க. வினிகர் ஊற்றி கொதிக்க விடாதீங்க. இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வினிகர் சேர்த்துட்டு அதில் என்ன பண்ணுங்கள், நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மீன் அதில் தூக்கி கொட்டி அப்படியே பெரட்டுங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு ஈரப்பதம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு மாதம் வச்சிங்கன்னா கூட ஒன்றுமே ஆகாது. ஸோ இதே மெத்தடில் வந்துட்டு நீங்கள் மீனில் ஊறுகாய் பண்ணலாம், மட்டனில் ஊறுகாய் பண்ணலாம், சிக்கனில் ஊறுகாய் பண்ணலாம். பட் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஈரம் இல்லாமல் ஒரு ஸ்பூன் போட்டு எடுங்க, கை போட்டு எடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும், கெடாமல். ஓகே, ஒரு வித்தியாசமான ஊர்க்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். மாங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சசி மேடம், மயிலாப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? சார் எப்படி இருக்காரு? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நன்றிமா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? ஜீரக குழம்பு எப்படி செய்யுது மேடம்? சீரகமும் பூண்டும் கொஞ்சமா மிளகு அதுல சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீரகம் நிறைய, கொஞ்சோண்டு மிளகு, பூண்டு அதில் சேர்த்துக்கோங்க. இது மூணையுமே நல்லெண்ணெய் போட்டு வதக்கிடுங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்துட்டு என்ன பண்ணுங்கள், பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. பேஸ்ட்டை அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயம், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு தளிச்சுக்கோங்க. கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் புளி இருந்ததுனா தான் ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வரக்கு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் அதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு சிம்மில் வச்சுருங்க. அது அப்படியே நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு நீங்கள் ரெண்டு கருவேப்பிலை, வரமிளகாய் இது மட்டும் போட்டு லேசாக தாளித்து மேலே கொட்டிடுங்க. இதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரெண்டு மூணு நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் வேணுங்கிற பட்சத்தில் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க, ஏன்னா சீரகம் மிளகு சேரும்போது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகுனுடைய அளவை கூட்டி குறைச்சிக்கலாம். சீரகம் வந்து நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப், சூப்பரான ரெசிபி சொன்னீங்க. நாளைக்கு வந்து ஸ்டார்டிங்ல அந்த பாயாசமும் அதுக்கு உள்ள இன்னொரு கதையும் நீங்க சொல்ல போறேன்னு சொல்லிருக்கீங்க. ஓகே, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். கால் பண்ணலாம் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அங்க திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு சமைக்கலாம்.